அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம். ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும். ஆன்மீக சிவ சொந்தங்களே, ஆனந்த ஒளி ஃபவுண்டேஷன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடனும் ஆனந்தத்துடனும் சிவத்திருமணம் வரவேற்கின்றேன். 27/4/2021 செவ்வாய்க்கிழமை நாளைய தினத்தை பற்றிய பதிவு. அதே போல சிகப்பு குன்றின்மணி வழிபாடு நாளைக்கு செய்தீர்கள் என்று சொன்னால் மிகவும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற தலைப்பிலையும் ஒரு அருமையான வழிபாட்டை பற்றி சொல்ல போறேன். 27/4/2021 செவ்வாய்க்கிழமை சித்திரை மாதம் 14ஆம் நாள் நாளைய தினம் பிறந்தநாள் மற்றும் திருமணநாள் காணும் என் அன்பான சொந்தங்களுக்கு மனப்பூர்வமான ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆடியில் பொருத்தமான சில அறிவிப்புகள். மந்திர வித்தை வகுப்பு அற்புதமாக இன்னைக்கு தொடங்கப்பட்டது. சித்ரா பௌர்ணமி நல்ல நாள், அருமையான நாள்ல அந்த வாட்ஸ்அப் குரூப் தொடங்கப்பட்டு முதல் பாடம் இன்று பதிவு செய்யப்பட்டு விட்டது. ஒரு இனிமையான செய்தி, நிறைய பேர் மந்திரவத்தி வகுப்புல சேர சொல்லி சேரணும்னு சொல்லி இன்னைக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் பணமும் கட்டியிருக்கீங்க. முடிந்த அளவுக்கு இன்று மாலை 5 மணிக்குள்ள பணம் கட்டின எல்லாரையும் குரூப்ல இணைச்சாச்சு. இனி வந்து அந்த குரூப்ல இணைக்க இயலாது. காரணம் என்ன அப்படின்னா, அடுத்தடுத்து பாடங்கள் போனோம். ஏன்னா இப்ப வாட்ஸ்அப் குரூப்ல ஆல்ரெடி இன்னைக்கு காலையில விதிமுறைகள் பத்தி சொல்லியாச்சு. அந்த குரூப்ல முதல் பாடம் போட்டாச்சு. இப்ப புதுசா உங்களை இணைச்சா திரும்ப அதை எடுத்து உங்களுக்கு நான் தனியா அனுப்பிட்டு இருக்கணும். அது வந்து கொஞ்சம் கஷ்டமான காரியம். அதனால நம்ம ஆனந்த ஃபவுண்டேஷன் என்ன முடிவெடுத்தோம்னா, மந்திரவத்தை தெய்வீக மந்திரவத்தை வகுப்பினுடைய இன்னொரு குழு, இன்னொரு வாட்ஸ்அப் குழு அக்ஷய தீர்த்தை அன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். முதல்நிலை வகுப்பு தெய்வீக மந்திரவத்தின் முதல்நிலை வகுப்பு அக்ஷய தீர்த்தை என்று ஆரம்பிக்க இருக்கின்றோம். அதனுடைய பதிவுகள் நாளையிலிருந்து தொடங்கப்படும். நாளையிலிருந்து 14/5/2021 வரைக்கும் அந்த பதிவு நடைபெறும். நீங்க அந்த குரூப்ல ஜாயின் பண்ணி தெய்வீக மந்திரவத்தை கற்றுக்கொள்ளலாம் என்பதை அன்போடும் மகிழ்ச்சியோடும் தெரிவித்துக் கொள்கின்றேன். நாளைய தினம் காலை 9:58 வரை பௌர்ணமி திதியும் பின்பு பிரதம திதியும் இருக்கின்றது. நாளை இரவு 9:43 வரை சுவாதி நட்சத்திரமும் பின்பு விசாக நட்சத்திரமும் சஞ்சாரம் செய்கின்றது. சித்த யோகமும் மரண யோகமும் கலந்த நாளாக நாளைய தினம் வருகின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் நாளைய தினம் சந்திராஷ்டம தினமாக வருகிறது. நல்ல நேரம் காலை 10:30 11:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரம். மாலை 4:30 5:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் நல்ல நேரமாக வருகின்றது. ராகுகாலம் மதியம் 3:00 to 4:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் ராகுகாலம். யமகண்டம் காலை 9:00 to 10:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் யமகண்டமாக வருகின்றது. அதனாலே நாளைய தினம் சித்திர மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஒரு அற்புதமான நாள். உங்க வீட்டில் சிகப்பு கருப்பு கலந்த குன்றின்மணிகள் இருந்தா, சிகப்பு குன்றின்மணிகள் சொல்லுவாங்க, சிகப்பு கருப்பு கலந்தா இருக்கும், சிகப்பு குன்றின்மணிகள் இருந்தா அந்த குன்றின்மணிகளுக்கு வாசனை மலர்களை தூவி, வாசனை மலர்களை தூவி எலுமிச்சை சாதம் நெய்வேத்தியம் வைத்து தொட்டு வணங்குனீங்கன்னா மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எந்த நேரத்தில் வணங்கணும் அப்படின்னா, மாலை 4:30 to 7:30 வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தில் எப்போ வேணால் வணங்கலாம். நாளைக்கு பிரம்மமூர்த்த நேரத்தில் கூட இந்த வேலையை செய்யலாம். சிவப்பு குருமணி இல்லை சுவாமி, என் வீட்டில் சாலிகிராம் இருக்குது, அதை செய்யலாம்னா அதுக்கும் செய்யலாம். சோபிகள் இருந்தால் அதுக்கும் செய்யலாம், சிப்பிகள் இருந்தால் அதுக்கும் செய்யலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு நாள். இது வந்து லட்சுமி தேவியின் வசித்தை ஏற்படுத்தவும், முருகப்பெருமானின் அருளை பெறவும், சிவபெருமானின் அருளை பெறவும் இந்த சூட்சும வழிபாடு. சிகப்பு குன்றுமணி அல்லது சாலிகிராம் அல்லது சோபியல் அல்லது சிப்பிகள் எது இருந்தாலும் நீங்க இதை செய்யலாம். வாசனை மலர்கள் தூவுறீங்க, எலுமிச்சை சாதத்தை நெய்வேத்தியம் வச்சுக்கிறீங்க, ஊதுபத்தி கல்பனம் காட்டி தொட்டு வணங்குறீங்க. அவ்வளவுதான், பெருசா மந்திரம் எதுன்னு சொல்ல வேண்டாம். ஊதுபத்தி கல்பனம் காட்டிட்டு தொட்டு வணங்கினா போதும். சுவாமி, இந்த பொருட்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா, சிவனுடைய படம், முருகனுடைய படம் அல்லது அம்பாவுடைய படம் இருந்தா அதற்கு வாசனை மலர்கள் தூவி தொட்டு வணங்குங்க. நாளைய தினம் நான் சொன்ன இந்த நேரத்தில் ரொம்ப அருமையா இருக்கும். இந்த நல்ல தவளை அனைவருக்கும் பரப்புகள். மீண்டும் அடுத்த ஒரு ஆன்மீகத்தோடு சந்திக்கிற ஆனந்தம் மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.